ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் சாரி எக்ஸாம்பிள் 5.7 இங்கே எஃப்எஃப்எஸ் கொடுத்துருக்கு. வி ஆர் ஷோயிங் தட் எஃப்எஃப் 2x பை 1 + x². ஸோ வாட் இஸ் கிவன், இது இது வந்து கிவன் அப்படியே மாற்றிக்கலாம். கிவன் எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ எஃப்எஃப் 2x பை 1 + x² ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப்எஃப்எக்ஸ் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வாட் எவர் மேபி இங்கே என்ன இருக்கோ அது ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் மைனஸ் எக்ஸ். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி நம்ம என்ன எடுத்துக்கலாம், லாக் அப்படின்னு போட்டுட்டு 1 + ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் ஹியர் ஒன்லி. ஏன்னா இது இப்படி மறைச்சிக்க, யூ ட்ரீட் இட் ஆஸ் சம் எக்ஸ், எக்ஸ்னே வச்சுக்க. இங்கே கீழே என்ன எழுதுவ, 1 - x னே எழுதிட்டு இப்போ நான் இதை அழிச்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதை தூக்கி அப்படியே இங்கே எழுதுற அவ்வளோதான், வேற ஒன்றும் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்கே என்ன எழுதிக்கிறோம், 2x பை 1 + x² தென் அதே தான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். ஸோ பெரிய டேர்ம்ஸை பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது. அங்கே வாட் எவர் மேபி அங்கே என்ன இருந்தாலும் சரி, ஒய் இஜெட்டு எதுவா என்ன வேரியபிள் இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் டேக் எல்சிஎம். எல்சிஎம்னாவே இப்படியே லைன், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 1 + x² + x. இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணணும், 1 + x², இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 + x² இந்த இடத்துல -2x. அப்போ இது இது அப்படி என்ன இது கேன் ஸ்கொயர். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப், இதை நம்ம எப்படி எழுதுறோம், a + b² ஸோ 1 a² + b² 2ab ஃபார்மில் இருக்கு. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 1 + x² பை 1 - x² ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம எழுதிட்டோம். இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டோட்டலாக 1 + x பை 1 - x² காமனாக ஸ்கொயர் எழுதிக்கிறோம். 2 எப்பவுமே சைடில் வரும் இல்லையா, ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாக் m/n ஈக்குவல் டு n·lnm, அந்த பவர் வந்து சைடில் வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × log 1 + x பை 1 - x. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2 × f(x). இதுதான் லாக் ஆஃப் 1 + x பை 1 - x ஈக்குவல் டு 2 × இதை வந்து அப்படியே f(x) அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ அண்ட் வி டூ ஒன் மோர் சம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 5.8 யூ ஆர் கிவன் f(x) அண்ட் g(x). இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், உனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வேல்யூ இருக்கும் மைனஸ் வேல்யூ இருக்கும். ஏன்னா மாட் எக்ஸ் அப்படிங்கிறப்போ வி ஆர் கெட்டிங் போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஃபைனல் ஆன்சர் நம்ம ப்ளஸ் தான் நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து பிரிக்கலாம், f(x) தென் g(x) அந்த கொடுத்த ஃபங்க்ஷனை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஈக்குவல் டு f(x) என்ன கொஸ்டின்ல எக்ஸு, g(x) என்ன கொடுத்துருக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். எப்படி ரெண்டு வேல்யூ கிடைக்குன்னா முதல்ல அங்கே ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த ப்ளஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் இருக்கிறப்போ விக்கட்டே ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ப்ளஸ் எடுக்கிறப்போ நமக்கு இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுக்கிறோம் அடுத்தது மைனஸ் எடுக்கிறோம், எக்ஸ் அடுத்தது வந்து மைனஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு யூ ஆர் டேக்கிங் ஃபஸ்ட்டு டைம் ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ இது ரெண்டு எக்ஸு எக்ஸு ஆட் பண்ண என்ன வரும், 2x. இந்த எக்ஸு எக்ஸு ஆட் மைனஸ் பண்ணால் 0. அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எழுதணும். கண்டிஷன் என்னென்னா ப்ளஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு கிரேட்டர் தானா, கிரேட்டர் தென் 0 எக்ஸ் வேல்யூ ப்ரொவைடட் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 0 அண்ட் ஈக்குவல் டு 0 ஆல்சோ அதையும் எடுக்கிறோம். ஏன்னா இந்த நம்பர் லைனில் இங்கே 0 இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஒரு டேர்ம் நம்ம கண்டிஷன் எடுக்கிறப்போ இதே எடுக்கணும், இதே எடுக்கணும், இதே எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 0 + 0 அப்போ 2 × 0 0.
அப்போ எக்ஸ் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தானாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன ஜீரோன்னு வந்துச்சு, எஃப்ஓ எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோ. இந்த நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ஏன்னா மைனஸ் வருது இல்லையா, மைனஸ் வர்றப்போ என்ன மைனஸ் மீன்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ, இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கிறப்போ நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரப்போ ஜீரோ, இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்போ டூ எக்ஸுங்கிற கண்டிஷன் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இது அப்படியே ரிவர்ஸாக வரும் அவ்வளோதான். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன மாடுலஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன வரும்னா எக்ஸ்னு போட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ இங்கே ப்ளஸ்ன்னு எடுக்கிறப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் வந்துடும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இல்லை இது வந்து ப்ளஸ்ஸுங்கிற கண்டிஷன் எடுக்கிறப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது அப்படியே ஜீரோன்னு வரும், இது ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸாக வரும் அவ்வளோதான். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு அப்போ இந்த இடத்துல என்ன வரும் டூ எக்ஸு, கண்டிஷன் அப்படியே இங்கே எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ இங்கே எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுக்கும். இதிலே இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ மல்டிப்ளைங்கிறப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்குது, எஃப்டி ஆஃப் எக்ஸ் இடத்துல எஃப்டி ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நமக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவாக எடுக்கிறோம், பாசிட்டிவாக ஒரு தடவை ப்ளஸ் எடுக்கணும் ஒரு தடவை மைனஸ் எடுக்கணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வரப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு கண்டிஷனுமே பார்க்கணும். ப்ளஸ் எடுக்கிறப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் எடுக்கிறப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும். இதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் வரப்போ இந்த இது வரும். இதுலேயே இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு இது கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாகிடுச்சு, நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.